हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते किरिं यत्कृपातमहं वन्दे ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோவன் சாப்டர் ட்வெல்வ் பரிக்ஷித் மகாராஜனின் பிறப்பு பதம் பனிரெண்டு ததவுதே ச அனுகூல ஜக்னே ஜக்னே வம்ச தரக பாண்டோர் பூயக பாண்டோர் இவ ஓஜ் ஓஜசா டிரான்ஸ்லேஷன் அதன் பிறகு ராசி மண்டலத்தின் நல்ல அறிகுறிகள் அனைத்தும் தோற்றுவிக்கப்பட்டதும் வீரத்தில் பாண்டுவை போலவே இருக்கப் போகும் அவரது வாரிசும் பிறந்தார் பற்போட்பை சில பிரபுபா ஜெயசில பிரபுபா ஸ்ரீமத் பாகவதத்தில் உறுதி செய்யப்பட்டு உள்ளதைப் போல ஜீவராசிகளின் மீது ஆதிக்கம் செலுத்தும் இந்த ராசி மண்டலம் வெறும் கற்பனை அல்ல நாட்டின் ஆதிக்கத்தினால் ஒரு பிரஜை ஆளப்படுவதைப் போலவே ஒவ்வொரு ஜீவராசியும் ஒவ்வொரு கணமும் இயற்கை சட்டங்களினால் ஆளப்படுகிறான் நாட்டின் சட்டங்கள் தெளிவாக காணக்கூடிய வகையில் உள்ளன ஆனால் இயற்கை சட்டங்கள் பார்த்து புரிந்து கொள்ளும் அளவிற்கு தெளிவாக தோன்றாமல் சூட்சுமமானவையாக உள்ளன ஸ்ரீமத் பகவத்கீதையின் படி த்ரீ பாயிண்ட் நைன் வாழ்வில் ஒவ்வொரு செயலும் நம்மை பந்திக்கக்கூடிய மற்றொரு பிரதிபலனை உண்டாக்குகிறது விஷ்ணுவுக்காக செயல்படுபவர்கள் மட்டுமே அதனால் பந்திக்கப்படுவதில்லை நம் செயல்கள் பகவானின் பிரதிநிதிகளாக உள்ள உயர் அதிகாரிகளால் தீர்மானிக்கப்படுவதால் நம் செயல்களுக்கு ஏற்ப உடல்கள் வழங்கப்படுகின்றன மிகவும் சூட்சுமமான இயற்கை சட்டத்தின்படி நமது உடலின் ஒவ்வொரு பகுதியும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தால் ஆளப்படுகிறது மேலும் ஜீவராசி ஒருவன் அத்தகைய நட்சத்திர ஆதிக்கத்தை திறமையாக கையாள்வதன் மூலம் சிறைப்பட்ட வாழ்வை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய உடலை பெறுகிறான் எனவே ஒரு மனிதனின் விதி அவன் பிறக்கும் நேரத்திலுள்ள கிரகங்களின் நிலையால் ஆராய்ந்து அறியப்படுகிறது மேலும் ஜோதிட நிபுணரால் உண்மையான ஜாதகம் கணிக்கப்படுகிறது இது ஒரு பெரும் விஞ்ஞானமாகும் இந்த விஞ்ஞானத்தை ஒருவன் துஷ்பிரயோகம் செய்தால் அந்த விஞ்ஞானமே பயனற்றதாக மாறிவிடாது பரிக்ஷித் மகாராஜனும் பரமபுருஷரும் கூட நல்ல நட்சத்திரங்களைக் கொண்ட ஒரு குறிப்பிட்ட சுபமுகூர்த்தத்தில்தான் தோன்றினர் இவ்வாறாக ஒரு குறிப்பிட்ட சுபவேளையில் பிறக்கும் உடலின் மீது ஒரு குறிப்பிட்ட ஆதிக்கம் செலுத்தப்படுகிறது மிகவும் மங்களகரமான நட்சத்திரங்களின் சேர்க்கை இந்த உலகில் பகவான் தோன்றும் பொழுது நிகழ்கிறது இந்த சுப முகூர்த்தம் ஜெயந்தி என்று அழைக்கப்படுகிறது இந்த சொல்லை வேறெந்த நோக்கத்திற்காகவும் நாம் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது பரிக்ஷித் மகாராஜன் மிக சிறந்ததொரு கத்திரிய பேரரசராக மட்டும் அல்லாமல் பகவானின் மிக சிறந்த பக்தராகவும் இருந்தார் இவ்வாறாக அமங்கலமான நேரத்தில் அவர் பிறப்பது சாத்தியமல்ல மரியாதைக்குரிய ஒருவரை வரவேற்பதற்கு ஒரு சரியான இடமும் நேரமும் தேர்வு செய்யப்படுவதைப் போலவே பரம புருஷராலேயே அக்கறையுடன் காப்பாற்றப்பட்டவரான பரீட்சித் மகாராஜனை போன்ற ஒருவரை வரவேற்பதற்கும் ஒரு பொருத்தமான நேரம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது இந்த நேரம் எல்லா நல்ல நட்சத்திரங்களும் ஒன்று கூடி அரசரை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சுபவேளை ஆகும் இவ்வாறு பிறந்த அவர் ஸ்ரீமத் பாகவதத்தின் பெரும் புகழுக்கு உரியவரானார் இத்தகைய சுபமுகூர்த்தத்தை மனிதனால் ஏற்படுத்த முடியாது ஆனால் பரமபுருஷரின் பிரதிநிதிகளான மேலதிகாரிகளால் இந்த ஏற்பாடு செய்யப்படுகிறது ஆனால் ஒரு ஜீவராசியின் நல்வினை அல்லது தீவினைகளுக்கு ஏற்பவே ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன ஜீவராசியால் செய்யப்படும் புண்ணிய செயல்களின் முக்கியத்துவம் இங்கு வெளிப்படுகிறது புண்ணிய செயல்களால் மட்டுமே நல்ல செல்வம் உயர்ந்த கல்வி மற்றும் அழகிய தேக அம்சங்கள் ஆகியவற்றை பெற ஒருவன் அனுமதிக்கப்படுகிறான் சனாதன தர்மம் உபதேசிக்கும் சம்ஸ்காரங்கள் நல்ல நட்சத்திரங்களின் ஆதிக்கத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கு மிகவும் பொருத்தமானவை ஆகும் எனவே உயர்ந்த பிரிவினருக்காக சிபாரிசு செய்யப்பட்டுள்ள கர்ப்பதான சம்ஸ்காரம் அல்லது வித்தை தூய்மைப்படுத்தும் முறையே புண்ணிய செயல்கள் அனைத்திற்கும் ஆரம்பமாகும் இந்த முறையால் மனித சமூகத்தில் அதிகமான புண்ணியமும் நுண்ணறிவும் கொண்ட ஒரு பிரிவினரை உருவாக்க முடியும் இத்தகைய ஜனத்தொகையினால் மட்டுமே உலகில் அமைதியும் செழிப்பும் மேலோங்கும் உடலுறவு வாழ்வில் பற்று கொண்டுள்ள தேவையற்ற ஜனத்தொகையால் நரக வாழ்வும் தொல்லையும் மட்டுமே விளையும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோவன் சாப்டர் டுவெல் பதம் பனிரெண்டுடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் பதிமூணு தஷ்ய பிரீத மனாராஜ விமிய கிருபாதிபிகி ஜாதகம் காரயாம் ஆச வாசயித்வா சமங்கலம் ட்ரான்ஸ்லேஷன் பரீட்சித் மகாராஜனின் பிறப்பால் மிகவும் திருப்தியடைந்த யுதிஷ்ட மகாராஜன் தூய்மைப்படுத்தும் பிறப்பு சடங்கை நிறைவேற்றச் செய்தார் தௌமியரையும் கிருபரையும் தலைமையாக கொண்ட கற்றறிந்த பிராமணர்கள் மங்களகரமான மந்திரங்களை ஓதினார்கள் பற்போட்பை சில பிரபுபா ஜெய்சில பிரபுபா வாரணாசிரம தர்ம முறையில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ள தூய்மைப்படுத்தும் சடங்குகளை செய்வதில் கைதேர்ந்தவர்களாக உள்ள நல்ல நுண்ணறிவுள்ள ஒரு பிராமணர்களின் பிரிவு தேவையாக உள்ளது இத்தகைய தூய்மைப்படுத்தும் சடங்குகள் அவசியம் தேவை இல்லை என்றால் நல்ல மக்கள் தொகையை பெறுவது சாத்தியமல்ல மேலும் இந்த கலியுகத்தில் இந்த தூய்மைப்படுத்தும் முறைகள் இல்லாததால் உலக மக்கள் அனைவரும் சூத்திரர்களின் நிலையில் அல்லது அதைவிட இழிவான நிலையில் உள்ளார்கள் இந்த யுகத்தில் நல்ல வசதிகளும் நல்ல பிராமணர்களும் இல்லாததால் தூய்மைப்படுத்துவதற்குரிய வேத முறைகளை புதுப்பிப்பது சாத்தியம் அல்ல ஆனால் இந்த யுகத்திற்காக பஞ்சராத்ரிக முறையும் சிபாரிசு செய்ய பட்டுள்ளது இந்த முறை சூத்திரர் பிரிவினரின் மீது நன்கு செயல்படுகிறது கலியுகத்தில் எல்லோரும் சூத்திரர்களாகவே இருப்பதால் இதுவே பொருத்தமான தூய்மைப்படுத்தும் முறை என சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது இத்தகைய தூய்மைச் சடங்கு ஆன்மீக முன்னேற்றத்திற்காக மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது வேறெந்த நோக்கத்திற்காகவும் அல்ல ஆன்மீக முன்னேற்றமானது உயர்ந்த அல்லது தாழ்ந்த பிறப்பிற்கு ஒருபோதும் கட்டுப்பட்டதல்ல கர்ப்பதான சடங்கிற்கு பிறகு சீமந்தோ நயனம் சதபக்ஷணம் போன்ற மற்ற சடங்குகளும் உள்ளன இவை கருவுற்ற நிலையில் நடத்தப்படுபவையாகும் குழந்தை பிறந்ததும் முதலாவதாக செய்யப்படும் தூய்மை சடங்கு ஜாதகர்மம் ஆகும் இந்த சடங்கை யுதிஷ்ட மகாராஜன் குலகுருவான தௌமியரையும் கிருபாச்சாரியாரையும் போன்ற நல்ல கற்றறிந்த பிராமணர்களின் உதவியுடன் முறையாக நிறைவேற்றினார் கிருபாச்சாரியார் ஒரு புரோகிதர் மட்டுமல்லாமல் மிகச்சிறந்ததொரு தளபதியும் ஆவார் இந்த சடங்கை நிறைவேற்றுவதற்காக கற்றறிந்த பக்குவமான இந்த இரு புரோகிதர்களையும் உதவியாளர்களாக மற்ற நல்ல பிராமணர்களையும் யுதிஷ்ட மகாராஜன் வேலைக்கு அமர்த்தியிருந்தார் எனவே சம்ஸ்காரங்கள் அல்லது தூய்மைப்படுத்தும் முறைகள் அனைத்தும் வெறும் சம்பிரதாயங்களோ அல்லது சமூக நிகழ்ச்சிகளோ அல்ல இவை நடைமுறை நோக்கங்களுக்கு ஏற்றவையாகும் இவற்றை தௌமியரையும் கிருபரையும் போன்ற கைதேர்ந்த பிராமணர்களால் வெற்றிகரமாக நிறைவேற்றி கொள்ள முடியும் இத்தகைய பிராமணர்கள் மிகவும் அரிதானவர்கள் மட்டுமல்லாமல் இந்த கலியுகத்தில் இத்தகையவர்கள் கிடைப்பதும் இல்லை ஆகவே இழிவடைந்த இந்த யுகத்தில் ஆன்மீக முன்னேற்றமடையும் நோக்கத்திற்காக கோஸ்வாமிகள் பஞ்ச பஞ்சராத்ரிக முறையை சிபார்சு செய்கின்றனர் கிருபாச்சாரியார் கௌதமரின் குடும்பத்தில் பிறந்தவரும் சர்தன் மகரிஷியின் புதல்வரும் ஆவார் அவரது பிறப்பு தற்செயலானது என்று கூறப்படுகிறது புகழ்பெற்ற ஒரு ஸ்வர்கலோக பெண்ணாகிய ஜனபதியை சர்தன் மகரிஷி தற்செயலாக சந்தித்தார் ரிஷியும் தமது விந்தை இரு பாகங்களாக பாய்ச்சினார் உடனடியாக ஒரு பாகம் ஆணாகவும் மற்றொன்று பெண்ணாகவும் இரட்டை குழந்தைகளாக பிறந்தன பிற்காலத்தில் ஆண் குழந்தை கிருப என்றும் பெண் குழந்தை கிருபி என்றும் அறியப்பட்டனர் காட்டில் வேட்டையாடிக் கொண்டிருந்த சந்தனு மகாராஜன் இந்த குழந்தைகளை கண்டெடுத்து சரியான தூய்மைப்படுத்தும் முறைகளின் வாயிலாக அவர்களை பிராமணர்களின் நிலைக்கு உயர்த்தினார் கிருபாச்சாரியார் பிற்காலத்தில் துரோணாச்சாரியாரை போன்ற மிகச்சிறந்த தளபதியானார் அவரது சகோதரி துரோணாச்சாரியாரை திருமணம் செய்து கொண்டாள் துரோணாச்சாரியார் பிறகு துரியோதனின் பக்கம் சேர்ந்து கொண்டு குருக்ஷேத்திர போரில் கலந்து கொண்டார் பரீட்சித் மகாராஜனின் தந்தையான அபிமன்யுவை கொல்ல கிருபாச்சாரியார் உதவினார் என்ற போதிலும் துரோணாச்சாரியாரைப் போலவே அவரும் ஒரு மிகச்சிறந்த பிராமணராக இருந்ததால் பாண்டவர்களின் குடும்பத்தினரால் அவர் உயர்வாக மதிக்கப்பட்டார் துரியோதனனுடனான சூதாட்டத்தில் பாண்டவர்கள் தோற்கடிக்கப்பட்டு காட்டிற்கு அனுப்பப்பட்ட போது திருதராஷ்டிரர் அவர்களை கிருபாச்சாரியாரிடம் ஒப்படைத்தார் பாண்டவர்களின் வனவாசத்தின் போது கிருபாச்சாரியாரும் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தார் யுத்தத்தின் முடிவில் கிருபாச்சாரியார் மீண்டும் அரச சபையின் உறுப்பினரானார் மேலும் பரீட்சித் மகாராஜன் பிறந்த சமயத்தில் மங்களகரமான வேத மந்திரங்களை போதி சடங்கை வெற்றியடைய செய்வதற்கு அவர் அழைக்கப்பட்டிருந்தார் யுதிஷ்ட மகாராஜன் அரண்மனையை துறந்து இமாலயத்திற்கு செல்லும் பொழுது பரீட்சித் மகாராஜனை கிருபாச்சாரியாரின் சீடராக அவரிடம் ஒப்படைத்து கிருபாச்சாரியார் மகாராஜனை நன்கு கவனித்துக் கொள்வார் என்ற திருப்தியுடன் வெளியேறினார் மிகச்சிறந்த நிர்வாகிகள் அரசர்கள் மற்றும் பேரரசர்கள் எப்போதும் கிருபாச்சாரியாரை போன்ற கற்றறிந்த பிராமணர்களுடைய வழிகாட்டலின் கீழ் இருந்தனர் இவ்வாறாக அரசாங்க கடமைகளை அவர்களால் ஒழுங்காக நிறைவேற்ற முடிந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேட்டோ ஒன் சாப்டர் டுவெல் பரீட்சித் மகாராஜனின் பிறப்பு என்ற தலைப்பில் பதம் பதிமூன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவ்கி ஜெய் ஜெய் சில கி ஜெய் ஹரி போம்